பிரபல நடிகை சுஜாதா சிவகுமார் பிடிச்சவங்க இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நடிகை சுஜாதா சிவகுமார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இயக்குனர் கமல்ஹாசன் இயக்கத்தில் வெளிவந்த விரும்மாண்டியின் திரைப்படத்தில் நடிகர் பசுபதியின் மனைவியாக நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இயக்குனர் அமீர் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடித்து வெளிவந்த பருத்தி என்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் கோழி கூவுது வீரம் காக்கி சட்டை முப்பத்தாறு போக்கிரி போக்கிரிராஜா விசுவாசம் போன்ற ஏராளமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் தற்போதைய காலகட்டங்களில் நடிகை சரண்யா பொன்வண்டன் ராதிகா ஆகியோர் நடிகர்களின் அம்மா கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து வருகின்றனர் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் இவர் பேசும்போது தமிழ் சினிமாவில் நடிப்பதை குறித்து வருகிறேன் என்னை பொறுத்தவரே ஒரு குடும்பம்தான் முதலாவதாகவும் சினிமா இரண்டாவதாகவும் என முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேன் என தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் உள்ள முக்கிய நடிகர்களின் அம்மாவாக நடித்து விட்டேன் அந்த வகையில் நடிகர் நடிகைகளின் அம்மா கதாபாத்திரத்தில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்து வருகிறார் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இயக்குனர் சிவா இயக்கத்தில் நடிகர் அஜித் நடித்து வெளிவந்த இந்த விசுவாசம் திரைப்படத்தில் கூட நடித்திருந்தார் நடிகை சுஜாதா சிவகுமாரின் அவலநிலையை அறிந்த ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இந்த செய்தியை வெளியிட்டு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றனர் அவருடைய சமீபத்திய புகைப்படம் இணையத்தில் வெளியான நிலையில் அது தற்போது வைரலாகி வருகிறது